ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்து மணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஏர்னிங் ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய யூசர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வீடியோ பார்த்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்தும் நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாகவே உங்களோட பேடிஎம் வாலெட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் எல்லாமே பக்காவாக கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஆப்பில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோடய லிங்க், பேமெண்ட் ப்ரூஃப், வேறு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு அட்வான்ஸாகவே எல்லா விதமான அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஏர்னிங் ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நான் ஏர்ன் பண்ணி வித்ட்ராவல் பண்ணது. ரொம்ப ட்ரஸ்டடாகவே பேமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாகவே பேடிஎம் வாலெட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். நம்ம வித்ட்ராவல் பண்ண ரெண்டு நாளைக்குள்ளேயே நம்ம பேடிஎம் வாலெட்டுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே ட்ரஸ்டடாக பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஏர்னிங் ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலு விதமாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் கொடுத்துருக்க நியூஸ் ஆர்டிக்கிளை ரீட் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் கொடுத்துருக்க வீடியோஸ் பார்த்து நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நியூஸ் ஆர்டிக்கல் படிக்கிறது மூலமாகவும் வீடியோஸ் பார்க்குறது மூலமாகவும் நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் நமக்கு நிறைய விதமான மொபைல் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இன்கம் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ணணும். நீங்கள் ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைன்அப் பண்ண சம்மண்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் கீழே கொடுத்துருக்க ஏர்ன் மணி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் கோட் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ணிடுங்க. ரெஃபரல் கோடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ண சம்மண்ட்டை கிளைம் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் கொடுத்துருக்க இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட ஹோம் பேஜ்க்கு வந்தீங்கன்னா நிறைய விதமான நியூஸ் ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கலை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணணும். ஏதாவது ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஃபில்லாகிட்டே இருக்கும். இது ஃபில்லானதுக்கப்புறம் அந்த காயின்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு ஃபில் ஆகிடுச்சு, நான் கிளைம் பண்ணி காட்டுறேன். அந்த ரிசீவிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து உங்கள் வாலெட்டில் கிரெடிட் ஆயிரும். இதே மாதிரி அடுத்த நியூஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகிட்டே இருக்கும். நீங்கள் நியூஸை வந்து இப்படியே ஸ்டேபிளாக வச்சுருந்தீங்கன்னா இது ஃபுல்லாகிறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். நியூஸை வந்து மேலேயும் கீழேயும் தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி தள்ளி விட்டால் தான் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் நியூஸ் நம்ம ரீட் பண்ணிட்டோம். இப்போ ரிசீவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஒரு நியூஸையும் கிளிக் பண்ணி நீங்கள் காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஹார்டு ஒர்க்கு கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கில் நல்ல அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது நியூஸ் ரீட் பண்ணிவிட்டேன். அதுக்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணியாச்சு.
இப்போ செகண்ட் மணி ஏர்னிங் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கக்கூடியது. கீழே கொடுத்துருக்க வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வீடியோஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோஸை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நியூஸ் ரீட் பண்ணும்போது எப்படி நமக்கு மேலே ஒரு ஃபில் ஆனதுக்கப்புறம் காயின்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்க பார்க்க நமக்கு இந்த இடத்துல ஃபில் ஆகிட்டே இருக்கும். இது ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த காயின் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வாலெட்டில் கிரெடிட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொடுத்துருக்க வீடியோவை நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும், நல்ல அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காயின்ஸ் வந்து வாலெட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. நான் அடுத்த ஒரு வீடியோஸ் வந்து ஸ்வைப் பண்ணுறேன், நீங்களே வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இது எனக்கு ஃபில் ஆக போகுது. இப்போ ஃபில் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கான காயின்ஸ் வந்து என்னோடய வாலெட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்த்து நல்ல அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது ஏர்னிங் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க மொபைல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 150 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 20 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஒரு ஒரு ஆப்புக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பின் ஆப்ஷன், வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய ஆப்ஷன். இந்த ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ஸ்பின் இல்லைனா 8 ஸ்பின் கொடுப்பாங்க. இந்த ஸ்பின்னை நீங்கள் ஸ்பின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கக்கூடியது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ளே ஆகும். அந்த வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நமக்கு காயினை தான் கொடுப்பாங்க. அந்த காயினை தான் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஆப்பில் கீழே கொடுத்துருக்க ஏர்ன் மணி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அந்த காயினுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டீட்டெயிலாகவே காட்டுவாங்க. அது பக்கத்திலே வித்ட்ராவல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் பேடிஎம்க்கு எடுக்க போகிறீங்களா, அமேசானுக்கு எடுக்கிறீங்களா, ஃப்ளிப்கார்ட்டுக்கு எடுக்கிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பேடிஎம்க்கு எடுங்க. நீங்கள் பேடிஎம்க்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலைன்னா அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டுக்கு எடுத்துக்கிறோங்க. அமேசானுக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும், அமேசானில் ஷாப்பிங் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா அமேசான்லேருந்து நீங்கள் கேஷாக கூட கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பேமெண்ட் மெத்தடுக்கு எடுக்க போகிறீங்களோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ காயினுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வாலெட்டில் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேடிஎம் நம்பர் கேட்பாங்க. அந்த பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டு 2 நாளைக்குள்ளே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் ரொம்பவே ட்ரஸ்டடாக பேமெண்ட் கொடுக்குறாங்க. லைஃப் டைம் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஆப்பில் ரொம்ப ஈஸியாகவே நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.